ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் வலிமை ஏஎஸ் அகாடமியிலிருந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். நேற்று உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயருக்கான எக்ஸாம் நடத்திருந்தது இல்லைங்களா. இப்போ அது வந்து நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், எனக்கு எவ்வளோ சார் வரும், நான் உள்ள போகணும் மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து கொஷின் பேப்பர் எப்படி பிளஸ் அது எவ்வளோ ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் நான் சொல்றேன், அதையும் பார்த்துக்குவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்க ஆன்சர் கீ நான் சொல்றேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜென்ரலா பார்க்கும்போது மாடரேட்டா நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட் தான், ஓகேங்களா. டெக்னிக்கல் பேப்பரா இருக்கட்டும், ஜிஎஸ் பேப்பரா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் தான். டெக்னிக்கல் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம் சரிங்களா. ஜிஎஸ் விட டெக்னிக்கல் இன்னும் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஓவராக நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 160 170 ரேஞ்ச் வரைக்கும் சரிங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க சரியா. இந்த அதாவது 47,000 பேருக்கு மேல அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்க்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்சன்டீஸ் ஒரு 1/4 ஆப்சன்டீஸ் போயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 30 to 35 35,000 பேர் ஓகேங்களா தோராயமே இந்த ரேஞ்சில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. அப்ப நமக்கு வந்து 1000 வேகன்சி இருக்கு இல்லைங்களா. அப்ப 1000 வேகன்சிங்கும் போது 35,000 பேர்ல நமக்கு எடுக்க போற ஆட்கள் பாத்தீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 2.8% பக்கம் வரும் ஓகேங்களா. ஒரு 1000 வேகன்சி அப்படிங்கும்போது 2.8% பக்கம் எடுத்தாகணும் இல்லைங்களா. அதே வந்து இப்போ குரூப் ஃபோர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 3%, அதாவது 2%, 1.5% அந்த அளவுக்கு எல்லாம் எடுப்பாங்க ஓகேங்களா. அதே குரூப் டூ பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 4% லெவலுக்கு வந்து உங்களுக்கு தோராயமா எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுங்க எடுக்கிறது வந்து ஏன்னா அது ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் தானே போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 35,000 பேர் வந்து ஒரு 1000 பேர். அப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலா கட் ஆஃப் வந்து எந்த லெவல்ல இருக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம பாத்துக்கணும் சரிங்களா. இப்போ ஓவராலா ஒரு இதுல வந்து நான் கேட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல 160 to 170 சரிங்களா. அப்போ இது ஒரு 160, அதுல வந்து ஒரு 60 to 70 ஓகேங்களா. அப்போ இதுல ஒரு 165, அதுல ஒரு 65 அப்படின்னு ஆவரேஜ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 230-240 மேல நிறைய பேர் போட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப கட் ஆஃபும் அதே ரேஞ்சில தான் வரும் ஓகேங்களா. கட் ஆஃபும் அதுக்குள்ளதான். இப்போ ரிசர்வ்டுக்கு ஜென்ரலுக்கு அன்ரிசர்வ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 230-240+ வரலாம் ஓகேங்களா. கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கும். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் மார்க் பிசிக்கு வந்து இருந்து ஒரு +-5, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட மார்க் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட்டகரிக்கு வரும். அது இன்னும் எனக்கு டீட்டெயிலா தெரியணும், எக்ஸாக்டா எனக்கு வரணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்களோட எல்லா டீட்டெயிலும் போடுங்க ஓகேங்களா. எவ்வளவு மார்க் ஜிஎஸ்ல எவ்வளோ இதுல எவ்வளோ அப்படிங்கறதும் உங்க கம்யூனிட்டியும் போட்டீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டா கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா. நான் இப்ப குரூப் ஃபோருக்கு வந்து நிறைய பேர் எழுதுறதுனால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுது. இது வந்து கம்மியா தான் எழுதுறோம், 45,000 பேர்ல 30-35,000 பேர் தான் எழுதியிருக்காங்க இல்லைங்களா. அதனால ஓவராலா கால்குலேட் பண்றதுக்கு கொஞ்சம் டேட்டாஸ் அதிகமா தேவைப்படுது. பட் தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230-240 வந்து கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அந்த அளவுக்கு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷியூராவே இருக்கலாம் ஓகேங்களா. பயப்படாம இருங்க ஓகேவா. அது கீழே போட்டிருந்தா வராதா சார் அப்படிங்கலாம் பயப்படுறதுனா இன்னும் கம்மி தான் ஆகும் ஓகேங்களா. கட் ஆஃப் வந்து குறையும், பட் நான் ஒரு சேஃப் ஜோன்ல சொல்றேன் ஓகேங்களா. சரி, நம்ம வந்து இன்னும் ஆன்சர் கீ பார்ப்போம். ஆன்சர் கீ பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஆன்சர் கீல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன் பில்டிங் டிராயிங் அப்ரிவேஷன் ஃபார் MFL, அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் ஃபுளோர் லெவல் இல்ல மேக்சிமம் ஃபுளோர் லெவல், இது ரெண்டுல மினிமம் தான் ஆன்சர் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது ரெண்டுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு சில பேருக்கு, அதனால இது மட்டும் செக் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினை. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் ஆர் ஸ்கொயரா பாரபோலிக்கா ரெக்டாங்குலரா யூ ஷேப்டா அப்படிங்கிறது. இது வந்து நம்ம அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு லாங்கிடியூடனல் ரெக்டாங்குலர் ஷேப் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அப்ப அது வந்து அதுல ஒரு க்வெஸ்சன், அதே மாதிரி க்வெஸ்சன் நான் கேட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் க்வெஸ்சன் சூஸ் த கரெக்ட் அபவுட் த செட்பேக். செட்பேக்கோட கரெக்ட் அது வந்து பாத்தீங்கன்னா மே நாட் பி அக்கேட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வைட் இன்ஃபோ, அதெல்லாம் இல்ல விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக சரிங்களா. விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக செட்பேக் வந்து யூஸ் பண்ணுவோம். பெர்மிசிபிள் கவர் தி ஏரியா ஆஃப் டி டைப் பிளாட், அது வந்து 60% நிறைய பேர் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிராப் டிஸ்கனெக்ட்ஸ் த ட்ரெயின் ஃப்ரம் த சுவர் அண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் த லாஸ்ட் மேன் ஹோல் ஆஃப் ஹவுஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், இதுக்கு வந்து இன்டர்செப்டிங் ட்ராப் சரிங்களா. அது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ல அந்த சுவரையும் வெளியே இருக்க மேனுவலையும் கட் பண்ற அந்த இன்டர்செப்ட் ட்ராப் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. அடுத்து நார்த் பாயிண்ட் ப்ரிஃபரபிளி டிரான் அந்த டிராயிங் இன்
நார்த் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வரைவோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல வரைவோம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்ன் த ஃபாலோயிங் பில்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், இதுல வந்து செட் பேக், ஃபுளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், சைஸ் ஆஃப் ரூம், இது மூணுல பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து செட் பேக், ஃபுளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஃபுளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் தெரியும். ஓகேங்களா, அப்ப டூ இருக்கு ஆப்ஷன் தான், அப்ப பி ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதுல காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறதுக்கு வந்து ரெகுலேஷன் பண்ண முடியாது. சரிங்களா, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவோ அதுக்கு தான் விற்க போறாங்க, அதுக்கு வந்து லாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால ஆன்சர் வந்து சி 1, 2, 4. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங், இதே கொஸ்டின் இதுல இருக்க நாள்லயுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் அகாடமில. பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமில கேட்டதுல கிட்டத்தட்ட 100 கிளாஸ் நடத்தினது நானு, பிளஸ் கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட் இப்போ 12 டெஸ்ட் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 to 125 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, அதுல 110 கொஸ்டின் அடிச்சிருந்தாலே ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்ல அடிச்சா கூட 160-170 கொஸ்டின்ஸ்க்கு மேல ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, இதுல வந்து இன்னும் ரிப்பிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் எத்தனையோ இருக்கு, அதனால வந்து ஈஸியா 160 கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருக்க முடியும், 150 அப்படிங்கிற அளவு அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இதுல வந்து ரோம்பஸ் பாத்தீங்க இதுல வந்து ஒண்ணுமே தெரியணும், அண்ட ககன் அப்படிங்கிறது 11 சைட்ஸ், இது உங்களுக்கு கொஸ்டின் அப்படியே தேட ககன் வச்சு கேட்டிருந்தோம். ஓகேங்களா, 12 சைட்ஸ் அப்படிங்கிறது, அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா D1 அப்படிங்கிறதுனால ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்து இன்ஜினியர் ஸ்கேல் இஸ் யூஸ்ட் டு மேக் ஃபுல் சைஸ், ரெடியூஸ்ட் சைஸ், என்லார்ஜ்ட் சைஸ். இன்ஜினியர் ஸ்கேல்ஸோட சைஸ் வந்து படிக்க சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல, அதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். Which segment of GPS consists of satellite? Space. இதுவும் வந்து அப்படியே மார்க் டெஸ்ட்ல 1ல கேட்ட கேள்வி அப்படியே வந்திருக்கு. Dash satellites are stationary in reference to Earth. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 கிளாஸ்ல வந்து ஆர்பிட் பத்தி நடத்திருப்போம், அதுல வந்து இந்த க்வெஸ்சன் இருந்திருக்கும், ஜியோ ஸ்டேஷனரி. ஓகேங்களா, Which is the inclination of orbit planes of satellites in space segment of GPS? இது மார்க் டெஸ்ட் 2ல 55 degree இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், அதுவும் கேட்டிருக்காங்க. The three coordinate axes, X, Y and Z, refers to equatorial plane, அதுக்கப்புறம் 90 degree perpendicular to equatorial plane, அதுக்கப்புறம் rotational axis of ellipsoid. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து the method of measuring from photograph is called photogrammetry survey. ஓகேங்களா, photogrammetry survey தான், photograph வச்சு மெஷர் பண்ணுவோம், ஈஸியான question. அடுத்து launch of first operational remote sensing satellite IRS-1A, இது வந்து 1988ல. ஓகேங்களா, 1979ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், அதாவது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றதுக்காக ஆபரேஷனல் ரிமோட் சென்சிங் வந்து 1988ல். சரிங்களா, அடுத்து டேஷ் 1 டைப் ஆஃப் ரிமோட் சென்சிங், இது வந்து ஏரியல் போட்டோகிராஃபிங்கிறது ரிமோட் சென்சிங், ஏன்னா ரிமோட் சென்சிங்னா தொடாம அளக்கிறதுக்கு பேர் தான் ரிமோட் சென்சிங் இல்லைங்களா, அப்போ கான்டூரிங், லெவலிங், டிராவலிங் எல்லாம் கிடையாது, நேரில் போய் அளக்கிறது. ஏரியல் போட்டோகிராஃபிங்கிறது மேல இருந்து போட்டோ எடுத்து அளக்கிறது, அதனால அதுதான். அடுத்து which is the carrier signal for distance measurement in almost all total station instruments, infrared rays. ஓகேங்களா, நான் EDM படிக்கும்போது டிஸ்டோமேட் படிக்கும்போது சொல்லியிருக்கேன் இன்ஃப்ராரெட் ரேஸ் பத்தி, அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன், இதுல வந்து காஸ்ட்லியர் கிடையாது அதோட அட்வான்டேஜ் கிடையாது, ஸ்கில்டு சர்வேயர்ங்கிறது அதோட அட்வான்டேஜ் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செக்கிங் அண்ட் சர்வேயிங் ட்ரபிள்சம் அப்படின்னால அது ட்ரபிள்சம்னால அட்வான்டேஜ் கிடையாது, அப்ப டேட்டா கேன் பி சேவ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பர் டு பிசி தான் அட்வான்டேஜ். Dash kind of data are to be used by GIS, spatial data. இது மார்க் டெஸ்ட் 2ல உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கொடுத்தேன், அதுல வந்து ஸ்பேஷியல் டேட்டா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்படியே இருக்கு, இந்த க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து த சார்ஜ்டு பேட்டரிஸ் கேன் ஒர்க் அப் டு, இது வந்து 24 to 36 hours, இது வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேர் கெஸ்ல கூட அடிச்சிருக்கலாம். அடுத்து ஜியோடு மீட்டர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோடு மீட்டர் டிஸ்டோமேட் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, இது க்வெஸ்சனும் நம்ம அகாடமியில கேட்டிருந்தோம், இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4132. ஓகேங்களா, ஃபிளார் ட்ரையாங்குலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை ஏரோப்ளேன்ஸ் பண்ணுவோம், ஃபுளோட்டிங் ட்ரையாங்குலேஷன் ஹைட்ரோகிராபிக் சர்வேங்காவது பண்றது. ஓகேங்களா, அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்க, டாக்கியோமீட்டர் அப்படியே ரிப்பீட் மார்க் டெஸ்ட்ல இருந்தது, போற டாக்கியோமீட்டர் எக்யூப் வித் அனாலிட்டிக் லென்ஸ், கான்ஸ்டன்ஸ் வந்து 0 100, அடிக்கடி கான்ஸ்டன்ட் 0, மல்டிபிளைங் கான்ஸ்டன்ட் 100, கிளாஸ்ல அடிக்கடி நான் சொன்னேன் டாக்கியோமீட்டர் சொல்லும் போது, இது வந்து கொஞ்சம் டாக்கியோமீட்டர்ல வித்தியாசமான சம்மன், இது இன்னும் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணல, சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகேங்களா, மோஸ்ட்லி இப்போ ஆன்சர் வந்து 102.6 நினைக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணணும். அடுத்து கரெக்ட் ஆன்சர் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்னல் ஃபோக்கசிங் டெலஸ்கோப், இதுல வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஹேஸ் லார்ஜர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து தப்பு, ஃபோக்கசிங் இஸ் டன் பை த மூவிங் லென்ஸ், அது வந்து கரெக்ட், இன்டர்னல் ஃபோக்கசிங் டெலஸ்கோப்ல ஒரு லென்ஸ் இருக்கும் அது மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து டாக்கியோமெட்ரி இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட் சர்வே, நிறைய பேர் வந்து செயினிங் இஸ் இம்பாசிபிள் இதெல்லாம் சொல்றீங்க, இது டிஎன்பிஎஸ் என்ன ஆன்சர் கீ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா,
In a tachyometer, the focal length of object is 260. The distance from the object class to the Trunnion axis is 120. So D equal to Ks plus C. அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 0.38 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, நான் அடிக்கடி இடியில கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் செயின் சர்வே, அதுக்கப்புறம் காம்பஸ் டிராவல்ஸ், எல்லா இடத்துலயும் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருப்போம் நம்ம இதுல. அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க, இந்த இடத்துலயும் கேட்டிருக்காங்க, கடைசியில் இன்னொரு இடத்துலயும் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலயே வந்து உங்களுக்கு 3 மார்க் அல்வா சாப்பிடுற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. சில இடத்துல வந்து உங்களுக்கு வேற மாதிரி கேட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், பட் கேட்டிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து 2n-4 × 90 அப்படிங்கறது நிறைய இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கிளியர் லைட் ஃபிட்டட் வித் ஸ்டேடியா ஹேர், அப்படியே கேட்டிருக்காங்க அதே க்வெஸ்சன், டேக்கியோமீட்டர் மார்க் டெஸ்ட்ல கேட்டது. அடுத்து ஆஸ் பர் த பிரின்சிபல் ஆஃப் டேக்கியோமெட்ரி, ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பேஸ் ஃப்ரம் த அபெக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் பேஸ் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது டேக்கியோமீட்டர் மார்க் டெஸ்ட்ல கேட்டிருப்பாங்க. அடுத்து கான்வெக்ஸ் லென்சஸ் ப்ரொவைடட் பிட்வீன் ஐபிஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் அட் அ ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் கிளாஸ், கரெக்ட். அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் அனலாக்டிக் லென்ஸ் இஸ் தட் இட் சிம்பிளிஃபைஸ் த கால்குலேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்ஸ், கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 24 ஸ்கொயர் மீட்டரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க கிராஸ் செக்ஷனல் ஏரியா வச்சு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சு அது வந்து வித் வந்து 6, ஸ்லோப் சைட் ஸ்லோப் வந்து 2:1 போடணும். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் டிஎன்பிசி கீக்காக வெயிட்டிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் உங்களுக்கு பிரிஸ்மாய்டல் ஃபார்ம்ல ட்ரெபிசாய்டல் ஃபார்ம்ல உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திருந்தேன். பிரிஸ்மாய்டல் ஃபார்ம்ல h/3 a1+an+4 × even areas+3 × odd areas இது நடத்திருந்தா அதை வச்சு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா 48,400 போட்டிருக்கலாம். இதுல வந்து மிட் அண்ட் டாப் செக்ஷனுக்கு 4,000-7,000 கொடுத்துட்டாங்க, பாட்டம் செக்ஷனுக்கு 40×30 போட்டீங்கன்னா 1,200 m² வரும். ஓகேங்களா? அப்ப அதை வச்சு உங்களுக்கு டெப்த் ஆஃப் ரிசர்வாயர் 12 கொடுத்துருக்காங்க. அப்ப கான்டூர் இன்டர்வல் ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12/2 6 மீட்டர். ஓகேங்களா? ஏன்னா பாதி பாதி வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா 3 செக்ஷனா பிரிக்கும் போது 6 மீட்டர் கான்டூர் இன்டர்வல் இருக்கும். அப்ப ஹச்சுக்கு பதிலா 6 போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஹச்சுக்கு பதிலா 6. A1 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7,000 m². அடுத்து AN வந்து பாத்தீங்கன்னா 1,200 m². ஆட் நம்பர் ஈவன் நம்பரோட வந்து 4×4,000 m². இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. அடுத்து சீரீஸ் ஆஃப் கான்டூர் லைன்ஸ் ரெப்ரசன்ஸ், இது அடிக்கடி உங்களுக்கு கேட்ட க்வெஸ்சன். இதுக்கு வந்து ரிட்ஜ். ஓகேங்களா? எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு கான்டூர் நான் சொல்லியிருந்த கிளாஸ்லயே அதனால பாத்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். டிப்ரெஷன் பிட்வீன் சம்மிட் டினோட்ஸ், இது உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல கேட்டது சேடில். ஓகேங்களா? அடுத்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இது அடிக்கடி 2-3 தடவை இந்த டெஸ்ட்ல கேட்டிருந்தோம் லெவலிங் அண்ட் கான்டூரிங்ல. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சிகூட்டிவ் கான்டூர் லைன்ஸ் நோன் அஸ் ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட், இதே மாதிரி கான்டூர் இன்டர்வல்னா வெர்டிகல் ஹைட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அடுத்து விச் மெத்தட் ஆஃப் கான்டூரிங் இஸ் சூட்டபிள் இன் ஹில் ஏரியா, இதுவும் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், பை கிராஸ் செக்ஷன் மெத்தட். அடுத்து த யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப்ஸ் ஆர் டு செக் த இன்டர்விசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேஷன்ஸ், கரெக்ட். டு லொகேட் வாட்டர் ஷெட் லைன்ஸ், கரெக்ட். டு கால்குலேட் வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர், கரெக்ட். இதுவும் உங்களுக்கு கான்டூர் இதுல கேட்டிருந்தேன். யூசஸ் ஆஃப் கான்டூர் மேப்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன், படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த டார்கெட் ஸ்டாக், டார்கெட் ஸ்டாக் பத்தி ட்ரூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஷார்ட் சைட்டிங் இல்ல லாங் சைட்டிங் யூஸ் பண்றதுன்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தூரமா இருந்தது தெரியல அப்படின்னா டார்கெட் ஸ்டாக் பயன்படுத்துறோம்னு. அப்போ இது வந்து தேர்ட் ஆப்ஷன் தப்பு, மீதி எல்லாத்துலயும் 3 இருக்கு, அப்போ 1 and 2 தான். சில இடத்துல வந்து உங்களுக்கு ரீடிங் இஸ் டேக்கன் பை ஸ்டாஃப் மேன் இருக்கும், அது வந்து ஸ்டாஃப் மேனும் எடுக்கலாம் லெவல் மேனும் எடுக்கலாம். ஓகேங்களா? அது ரெண்டுமே பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம் இல்லையா, அதனாலதான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த பர்பஸ் ஆஃப் லெவலிங், லெவலிங் பத்தி ட்ரூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ப்ரிப்பேர் அ கான்டூர் மேப் ஃபார் ஃபிக்ஸிங் சைட்ஸ் ஆஃப் ஃபார் ரிசர்வாயர்ஸ், கரெக்ட். டு டிட்டர்மைன் த ஆல்டிடியூட் ஆஃப் டிஃபரெண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆன் ஹில், கரெக்ட். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து லெவலிங்ல கண்டுபிடிக்க மாட்டோம், அப்போ அது தப்பு, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இன் கேஸ் ஆஃப் லெவலிங் அக்ராஸ் அ ரிவர் ஆர் லேக், இந்த க்வெஸ்சனும் அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன், ரெசிப்ரோக்கல் லெவலிங், ரெசிப்ரோக்கல் லெவலிங் அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன். இது வந்து புதுசுங்க, ஐஎஸ் கோட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபார் லெவலிங் ஸ்டாஃப். இது வந்து எல்லாரும் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஃப்ளூக்கு லக் இருந்தா எடுக்கலாம். ஓகேங்களா? IS 1779-1961 ஓடுது. ஓகேங்களா? அடுத்து சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், பர்சனல் எரர்ஸ் எது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப இன்அக்யூரேட் லெவலிங் பர்சனல் எரர், இம்பர்ஃபெக்ட் பைசெக்ஷன் பர்சனல் எரர், கேர்லெஸ்னஸ் இன் ரீடிங் பர்சனல் எரர், அப்ப நீடில் நாட் பீங் பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்ங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், அப்ப அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்ப C3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது வந்து பர்சனல் எரர், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வச்சு நிறைய க்வெஸ்சன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதை வச்சு படிச்சிருக்கணும் நீங்க. ஓகேவா? அடுத்து டிக்ளினேஷன் ஆஃப் 3° east அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அப்போ மேக்னெட்டிக் நார்த் இஸ் 3° east ஆஃப் ட்ரூ நார்த், ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஓகேங்களா? மேக்னெட்டிக் இது நடத்தும்போது தெளிவா சொல்லியிருந்தேன் என்னென்ன மீனிங் அப்படிங்கறத. அடுத்து ஃபோரன் பேக் பேரிங்ஸ் ஆஃப் லைன் ஹூஸ் என் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன் 180°, இதுவும் கேட்ட க்வெஸ்சன் தான்.
அடுத்து பேரிங் ஆஃப் லைன், இதே மெத்தட்ல உங்களுக்கு நான் சம்மு கொடுத்துருக்கேன் இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து 71 டிகிரி. ஓபி ஓகேன்னு இருக்கும், நார்த் இது வந்து 21 டிகிரின்னு போடுவோம், இந்த சைடு 310 டிகிரின்னு போவோம். அப்போ வி ஷேப்ல உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அப்ப இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 310 டிகிரி இந்த பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்து 21 டிகிரி இருக்கும் இல்லைங்களா. அப்ப 360 - 310 பாத்தீங்கன்னா 50 டிகிரி வெஸ்ட், அதாவது இந்த லைன் வந்திருக்கும். அடுத்து இன்னொன்று வந்து 21 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 71 டிகிரி. அடுத்து ஃபோர் பீரிங் ஆஃப் லைன் 0 டிகிரி, இட்ஸ் பேக் பீரிங்ஸ். அப்படியே ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஓகேங்களா. ஃபோர் பீரிங் 0 அப்படின்னா பேக் பீரிங் 180 டிகிரி. ஆனால் எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரியும், ஃபோர் பீரிங் பிளஸ் பேக் பீரிங் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்னு. அதாவது ஃபோர் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரிங்கிறது பேக் பீரிங் ஓகேங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து குவாட்ரண்டல் பேரிங் டு டபிள்யூசிபி, நிறைய இடத்துல கேட்டிருந்தா குவாட்ரண்டல் பேரிங் டு டபிள்யூசிபி, டபிள்யூசிபி டு குவாட்ரண்டல் பேரிங், இதெல்லாம் வந்து ரெடியூஸ்டு சிஸ்டமுக்கு மாத்துறது வந்து நிறைய இடத்துல கேட்டிருந்தோம் இல்லையா. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சவுத் வெஸ்ட்ல இருக்கு, அதனால 180 கூட பிளஸ் பண்ணா அப்படின்னா 216 டிகிரி 30 மினிட்ஸ். இதுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் எல்லாத்துக்குமே. அடுத்து பேஸ் இஸ் த ஹோல் சர்க்கிள் பேரிங்க்கு மாத்த சொல்றாங்க குவாட்ரண்டல் பேரிங். அதே மாதிரி இது வந்து 15 டிகிரி 28 மினிட்ஸ், இது 360 டிகிரி வந்து மைனஸ் பண்ணா 346 டிகிரி 32 மினிட்ஸ் ஆன்சர் ரெடி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் அபவுட் கிராஜுவேஷன் மார்க், இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 டிகிரி சவுத்ல இருக்கும் அப்படிங்கறத நான் கேட்டிருக்கேன், க்வெஸ்சன் வந்து கேட்டுட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் 180 டிகிரிங்கிறது நார்த்ல இருக்கும், அதுக்கப்புறம் சர்வேஸ் கேம்பஸ்ல தான் ஈஸ்ட் வெஸ்ட் மாறி இருக்கும், இதுல வந்து நார்மலா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சரிங்களா. அதுக்கடுத்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் நிறைய தடவை கேட்டேன், சர்வேஸ் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் நிறைய தடவை கேட்டிருந்தேன். அப்ப இது வந்து 30 மினிட்ஸ் ஈஸியான க்வெஸ்சன் அல்வா சாப்பிடற மாதிரி. பிளேன் டேபிள் காம்பஸ்ல நம்ம கேட்ட க்வெஸ்சன்ஸ் அப்படியே தான் வந்திருக்கு, எதுவுமே மாறல இல்லைங்களா. அடுத்து பேஸ் லைன் செக் லைன் டை லைன் பத்தி படிக்க சொல்லியிருந்தேன், அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல வந்து 1 and 2 கரெக்ட், டை ஸ்டேஷன்ஸ் ஜாயின் பண்றதுதான் இது கேள்வியாக நான் கேட்டிருந்தேன். மெயின் ஸ்டேஷனை ஜாயின் பண்றது பேஸ் லைன், டை ஸ்டேஷன்ஸ் ஜாயின் பண்ணுச்சுன்னா தான் அது டை லைன்ஸ். அப்ப தேர்ட் ஆப்ஷன் தப்பு, அப்ப அதை வச்சு 1 and 2 அப்படின்னு எழுதிடலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிகல் ஸ்கொயர் செயின் சர்வேல அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன், டபுள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கிளாஸ் நடத்தும் போது அவ்வளவு சொன்னேன். அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் ஆஃப்செட் அப்படிங்கறதும் நான் சொன்னேன் இல்லைங்களா. அடுத்து இதுவும் ப்ராசஸ் ஆஃப் லொகேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் அல்வா க்வெஸ்சன், இதெல்லாம் செயின் சர்வேல ரேஞ்சிங் இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன் இல்லையா. இது மார்க் டெஸ்ட்ல நீங்களே 3-4 தடவை எழுதியிருப்பீங்க. க்ளினோமீட்டர், க்ளினோமீட்டர் பத்தி எத்தனை தடவை சொன்னேன் கிளாஸ்ல, ஸ்லோப் ஆங்கிள் மெஷர் பண்றது அப்படின்னு. அடுத்து ரேஞ்சிங் ராடோட அந்த விக்டோட ஹைட் கேட்டிருக்கேன், நம்ம க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் டைரக்டா கேட்டிருந்தேன், இங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்கேன் அவ்வளவுதான். பெயிண்ட் பண்ணிருப்பாங்க, அது ரெட் இருக்கும் ஒயிட் இருக்கும் பிளாக் இருக்கும் அத்தனை இருக்கு, அந்த ஒரு பேண்டோட வித் என்ன அது வந்து 20 சென்டிமீட்டர் அப்படிங்கறத உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதே க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருக்கேன். அடுத்து நெகட்டிவ் கியூமுலேட்டிவ் எரர்ஸ் இன் செயினிங், கியூமுலேட்டிவ் எரர் பத்தி படிக்க சொன்னேன், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி படிக்க சொன்னேன், க்வெஸ்சனும் கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த செயின் மோர் தன் ஸ்டாண்டர்ட் லென்த், இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஷார்டர், இது மீது மூணுலயுமே ஷார்ட் ஆகுது செயினோட லென்த், இது ஒண்ணு மட்டும்தான் செயினோட லென்த் பெருசாகுது. அப்ப அதுதான் ஆன்சர் நெகட்டிவ் கியூமுலேட்டிவ் எரர். அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ் 720, லென்த் ஆஃப் தி செயின் 20, எரர் இன் செயின் 4 சென்டிமீட்டர். அப்ப இது வந்து 720 × 20.04/20 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இந்த க்வெஸ்சன் எல்லாம் அடிக்கடி கேட்டது இல்லைங்களா, லென்த் ஆஃப் தி செயின்ல இருந்து எரர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து ட்ரூ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் மெஷர்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு L-L அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. அடுத்து இதுவும் அதேதான், 20 மீட்டர் செயின் வந்து 3 சென்டிமீட்டர் பெருசாயிடுச்சுட்டாங்க, அப்ப 200 × 20.03/20 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து பிரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி ஏரியா டு பி சர்வேட், இதுவும் கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க, ரெகனைசன் சர்வே நான் கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இது வந்து கேடு, கேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு கீ ரெண்டு கீ தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் இல்லாம், F3 வந்து ஓ ஸ்னாப் ஆன் ஆஃப் அப்படிங்கறது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா, அது தெரிஞ்சதுனால ஆன்சர் எழுதிடலாம் 3142 அப்படின்னு. அடுத்து கமாண்ட் ரிட்ரீவ்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட் எரேஸ்டு பை த லாஸ்ட் எரேஸ் அப்படின்னா ஊப்ஸ் ஓகேங்களா, இது கெஸ்ல கூட பண்ணலாம், எரேஸ் ரிமூவ் பண்ணி மூணுமே அழிக்கிறது, அதை ரிட்ரீவ் பண்றதுக்கு ஊப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அடுத்து சென்டர் ஆஃப் அ ஸ்பெசிஃபைடு சர்க்கிள் அட் அ பாயிண்ட், இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆரிஜின் அப்படிங்கிறது. அடுத்து விச் ஃபங்க்ஷன் கீ இஸ் யூஸ்டு ஃபார் ஆன் ஆர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் F3, முன்னாடி க்வெஸ்சன்ல தெரிஞ்சதுன்னா அதே இது ரிப்பீட்டிவ் தான் ஓகேங்களா. இன் ஆட்டோகர் கமெண்ட் கிவ் த வேரியபிள் நேம் யூஸ்டு ஃபார் சப்ரஸ் த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் லைன், இது வந்து டின் எஸ்டிஏ ஆன் அப்படிங்கிறது. அடுத்து ஓஸ்னாப் கண்டிப்பா கேட்ல படிச்சிருப்பீங்க எல்லாருமே, இந்த கமாண்ட் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா, பிக்அப் த பாயிண்ட்ஸ் வெரி அக்யூரேட்லி. அடுத்து டிராயிங் கமாண்ட்ஸ் இன் ஆட்டோ கேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரே இருக்காது, 1, 2, 3 சர்க்கிள் எலிப்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது டிராயிங் கமாண்ட் மூணுமே ஓகேங்களா, அரே கமாண்ட் வந்து டிராயிங் கமாண்ட் இல்ல. அடுத்து கண்ட்ரோல் இசட் அண்டு பார்த்தாலும் ஆன்சர் தெரியும், அப்ப டி ஆப்ஷன் டக்குன்னு முடிச்சிடலாம்.
அடுத்து இன் கேட் கட்டிங் அண்ட் பேஸ்டிங் இஸ் என்டையர்லி கம்ப்யூட்டரைஸ்ட் கரெக்ட். டிராஃப்டிங் டன் பென்சில் தப்பு. டி ஸ்கொயர் யூஸ் பண்றது இன்ஜினியரிங் டிராயிங்ல காம்பஸ் இதுல பயன்படுத்த மாட்டோம் அப்ப ஏ தான் கரெக்ட். இன் ஆட்டோ கேட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் மாடல்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஆன்சர் வந்து 1, 2, 3 தான். இது வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா சாலிட் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதனால வந்து அது மட்டும் செக் பண்ணிக்கணும் வால்யூம் வருமா வராதான்னு ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஆன்சர் தெரியல அதுவும் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து டேஸ் ஆர் ப்ரொவைடர் ஆன் ரோட்ஸ் ஆர் ரயில்வேஸ் ஃபார் த ஈஸி சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஹரிசான்டல் கர்வ்ஸ், ஹரிசான்டல் கர்வ்ஸ் தான் ஆன்சர். ரோடு இன்ஜினியரிங் படிச்ச எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து த ஹைட் த்ரூ விச் அவுட் ரேஜ் ஆஃப் டர்னிங் ரோட் ஆர் ரயில் இஸ் ரைஸ்டு. ஜென்ரலா சிவில் இன்ஜினியரிங் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும் இது சூப்பர் எலிவேஷன் ஆன்சர்னு, அதனால இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின் சொல்லி விட்டுறாதீங்க. அடுத்து லேட்டிடியூட் டிபார்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்காஸ் டீட்டா டி சைன் டீட்டா அப்படின்னு இருக்கும். அப்ப இது வந்து 30 degrees கொடுத்திருக்காங்க. அப்ப சைன் 30 போட்டா 1/2 போட்டோம்னா 200/200 ஆன்சர். அதே ஃபார்முலா அப்படியே கீழே லேட்டிடியூட் ஆஃப் லைன் வந்து எல்காஸ் தீட்டா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அது டி சைன் தீட்டா, இது எல்காஸ் தீட்டா, அவ்வளவுதான். அடுத்து பர்சனல் எரர் எது அப்படின்னு கேக்குறாங்க. டியர் லீட்ல மார்க் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் இன்அக்யூரேட் சைட்டிங்னா பர்சனல் எரர். த டைப் ஆஃப் டிராவல்ஸ் இன் விச் ஆரிஜின் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னா அது ஓபன் டிராவல்ஸ். டபுள் சைட்டிங் இஸ் அ மெத்தட் யூஸ்ட் ஃபார், இது வந்து ப்ரொலாங்கிங் லைன் சொல்லி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஒன்ல இருக்கும் எடுத்து பாருங்க. இன் ரெப்பிட்டேஷன் மெத்தட் அக்யூரசி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் டஸ் நாட் ரிலேட் டு ஆப்ரேஷன் ஆஃப் தியர் லைட். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், ரேஞ்சிங்கிறது செயின் சர்வேல பயன்படுத்துறது. ரிவால்விங் த டெலஸ்கோப் இன் ஹாரிசான்டல் அபௌட் இட்ஸ் வெர்டிகல் ஆக்சஸ்னா ஸ்விங்கிங், ட்ரூனிங் ஸ்விங்கிங் டிரான்சிட்டிங் சொல்லலாம், இது டிரான்சிஸ்டிங் இருக்கு அதனால இது தப்பு. அடுத்து ட்ரன்னியன் ஆக்சஸ் ஹாரிசான்டல் ஆக்சஸ் அப்படியே டிட்டோ கொஸ்டின் நம்மளோட மார்க் டெஸ்ட்ல இருந்து. வெர்டிகல் சர்க்கிள்ஸ் சர்க்கிள் கிராஜுவேட்டட் ஆர்க் அட்டாச்சு டு த ட்ரன்னியன் ஆக்சஸ், இதுவும் அப்படியே இருக்கு கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்க எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க ஓகேங்களா. அதனால இதை நீங்க ஈஸியா படிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, இதை நான் படிக்க சொன்னேன், இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் வாலுக்கு இண்டிகோ அப்படிங்கிறது பிளேன் டேபிள் இருந்தப்போ படிக்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, என்னென்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க டிராயிங்ல அப்படிங்கிறது ஓகேங்களா. டச் கிரீன்னா கிரீன் ஏரியாஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, பேர்ன் சேனானா வுட் ஏரியாக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் சொல்லியிருந்தேன். டோரிங்க்கு பேர்ன் சேனா யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. இது நாட் ரிலேட் டு 3.5, இது மூணுமே உங்களுக்கு தெரியும், கான்சைக்ளிங் மெத்தட் இல்லை அதனால அதுதான் ஆன்சர். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். Plane table survey, a small triangle of error is formed in the 3-point problem which is due to then careless manipulation, unequal stretching, இது ரெண்டுனாலும் நடக்கலாம் ஓகேங்களா. அடுத்து plane table survey the close traverse method is more satisfactory because இது வந்து easiest one to which apply corrections for errors, அப்ப 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ரேடியேஷன் ஒன்லி ஒன் ஸ்டேஷன் இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2 ஸ்டேஷன், டிராவலிங் அப்படின்னா மோர் தென் ஒன் ஸ்டேஷன். அப்ப ஆன்சர் வந்து 1, 3, 2. அடுத்தது இது வந்து டவுட் இருக்கு பிஆர் சிஆ அப்படிங்கிறது, அதனால அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். யூ ஃப்ரேம் வந்து சென்டரிங் பண்றது அதனால அது தப்பு. சிம்பிள் ஆண்டிலேடும் இந்தியன் பேட்டர்ன் கிளைமேட்டரும் வந்து ஒரே வேலைக்காக இல்லை ஓகேங்களா. அது ஸ்லோ பேனல் மெஷர் பண்ணி இது சைட்டிங்காக ஓகேங்களா. மோஸ்ட்லி சி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இது வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. அலிடேட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங், தெரியும் எல்லாத்துக்குமே. இது நம்ம கேட்டிருந்தோம் ஆல்ரெடி அந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் ஆஃப்டர் செட்டிங் அப் பிளேன் டேபிள் அட் எனி ஸ்டேஷன் லெவலிங், இதுவும் நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். லார்ஜ் சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள் நாளுக்கு வரை கேட்டிருப்பேன், கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன், அதுவும் தெரியும். டேஷ் எஜ் ஆஃப் த அலிடேட் சுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபிடுஷியல் எஜ், இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இன் விச் குவாடிலேட்டர் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள்ஸ் ரோம்பஸ், இதுவும் நான் குவெஸ்டின் கேட்டிருக்கேன், அப்படியே டிட்டோ குவெஸ்டின் இல்லைங்களா. இன்விசிபிள் எட்ஜஸ் இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம், சான்ஸ் இருக்கு. கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஐடி நோட்ஸ்லயும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டான குவெஸ்டின் தான். ஷார்ட் டேசஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா போட்டிருப்பீங்க. அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங் 10:1 என்லார்ஜிங் ஸ்கேல், எத்தனை தடவை அந்த ஸ்கேல் வச்சு நான் குவெஸ்டின் கேட்டிருக்கேன், அப்படியே கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அடுத்து லெட்டர்ஸ் ஆஃப் நியூமரல்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் பை தேர் ஹைட், இந்த வச்சு நான் உங்களுக்கு ஒரு கிளாஸே நடத்தியிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து விச் கிரேட் ஆஃப் பென்சில் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்கெச்சிங், இதுவும் கேட்ட குவெஸ்டின் 2B, இதுவும் இடியில போய் எடுத்து பாருங்க அந்த குவெஸ்டின் அப்படியே இருக்கும். திக்னஸ் ஆஃப் B1 டிராயிங் போர்டு, இதுவும் தெரிஞ்ச குவெஸ்டின் தான், 25 mm திக்னஸ் வச்சு கேட்டிருப்போம். அடுத்து லொகேஷன் ஆஃப் டைட்டில் பிளாக் பாட்டம் ரைட் ஹேண்ட் கார்னர், தெரிஞ்ச குவெஸ்டின் அப்படியே இருக்கு, டிட்டோ கேட்ட குவெஸ்டின். அடுத்து HFLனா ஹை ஃபிளட் லெவல், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஐஎஸ்சி ரெக்கமெண்டட் டு எர்த் ஒர்க், எர்த் ஒர்க்னாலே வால்யூம்னு தெரியும், அப்ப கியூபிக் மீட்டர் தான். அடுத்து பெட் லெவல் ஆஃப் கெனால் அண்ட் ட்ரைனேஜ் இஸ் அட் த சேம் லெவல், லெவல் கிராசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் மார்க் டெஸ்ட்ல 1 கொடுத்துருப்பேன், அதை போய் பாருங்க, அதுவும் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான். தின் லைன் கம்போஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் லாங் அண்ட் ஷார்ட் டேஷஸ் அப்படிங்கிறது பவுண்டரி லைன்ஸ் சரிங்களா.
அடுத்து சைஸ் ஆஃப் த ரூம் லைனிங் ரெப்ரசென்ட் ஒன்லி த டேஷ் மெஷர்மெண்ட். இது வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல கேட்ட மாதிரி தான் இருந்திருக்கும், இன்டர்னல் மெஷர்மெண்ட் மட்டும் நினைக்கிறேன். ஒரு தடவை டிஎன்பிசி கீ வந்தா கரெக்டா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ் பர் என்பிசி த மேக்சிமம் ஹைட் ஆஃப் த ரைசர் வந்து 190 mm. அடுத்து சப் டிவிஷனல் பிளான லேஅவுட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து லென்த் ஆஃப் த ஸ்கேல் இஸ் கால்குலேட்டட் பை. எத்தனை வரை இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் மட்டும் ப்ராப்பரா அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா கூட போதும், இதெல்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி க்வெஸ்சன். ஆர்எஃப் இன்டு மேக்ஸிமம் லென்த், இந்த க்வெஸ்சன் வித் டூ லென்த் ரேஷியோ ஆஃப் டிராயிங் ஷீட் அப்படியே டிட்டோவா கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இது வந்து 1:2 அப்படிங்கிறது. அடுத்து லேஅவுட் பிளான் விச் ஷல் பி டிரான் ஆன் ஸ்கேல் நாட் லெஸ் தென் 1:500. ஓகேங்களா, லேஅவுட் பிளான் பத்தி கேட்டிருக்காங்க, அதை நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ல பாக்கல பட் தெரிஞ்சுக்கணும். எலிவேஷன்ஸ் அது மாதிரி ஒரு 5 க்வெஸ்சன் தான் கேட்டு தெரியாது, சுத்தமா தெரியாத மாதிரி இருக்கும், மீதி எல்லாம் தெரிஞ்ச க்வெஸ்சன் தான். ஓகேங்களா, எலிவேஷன்ஸ் ஆர் டிபிக்கலி கிரியேட்டட் ஃப்ரம் த ஃபேஸஸ் ஆஃப் பில்டிங் சச் அஸ் ஃப்ரண்ட், ரியர், ரைட், லெஃப்ட். கீழ இருந்தாலும் எலிவேஷன் எடுக்க முடியாது. அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங், இதுக்கு ஸ்கேல் பாத்தீங்கன்னா நான் மேப்புக்கு நான் ஸ்கேல் சொல்லும்போது அடிக்கடி சொல்லியிருப்பேன், மேப்புக்கு வந்து டி ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும், இருக்கிறதே மேப்புக்கு தான் ஸ்கேல் ரொம்ப பெருசு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அப்ப அதை வச்சு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி போட்டா கூட ஆப்ஷன் ஏ கொண்டு வந்துடலாம். சரிங்களா, அடுத்தது சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஜிபிஎஸ் 24 அப்படியே டிட்டோ க்வெஸ்சன் மார்க் டெஸ்ட் வருது. மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட் இன் ஈச் ஆர்பிட் ரெக்வயர்ட் டு ஃபார் ஜிபிஎஸ் 4 இதுல கேட்டிருந்த மார்க் டெஸ்ட்ல. அடுத்து ஜிபிஎஸ் அதே க்வெஸ்சன் அப்படியே ரிப்பீட், எத்தனை சேட்டலைட் 24 ஜிபிஎஸ்ல. அடுத்து வாட் இஸ் மென்ட் பை த ஸ்டடி ஆஃப் சம்திங் வித்வுட் டைரக்ட் கான்டாக்ட் ரிமோட் சென்சிங், இதுவும் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, தொடாம எப்படி வந்து இது எடுக்கிறதுங்கிறது ரிமோட் சென்சிங் டைரக்ட் க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருக்காங்க. டில்டட் போட்டோகிராஃபி கேட்டிருந்தோம், அப்படியே கேட்டிருக்கோம் க்வெஸ்சன். ஓகேங்களா, வெர்டிக்கல் இருந்து டில்ட் ஆகி கேமரா ஆக்சஸ் இருந்தா அதுக்கு பேர் டில்டட் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஃப்ளூக்ல அடிச்சிருந்தா பாஸ்கரா 1 வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து பாஸ்கரா 1 இந்தியா அனுப்புறது 1979ல. சிக்ஸ் பேஸ் க்ளோஸ்டு பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள், நான் உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து நிறைய கொடுத்திருப்பேன். ஹெக்ஸகனுக்கு 720 அப்படியே டிட்டோ க்வெஸ்சன், ஹெக்ஸகனுக்கு மேல இங்க சிக்ஸ் பேஸ்னு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 540 வச்சு பென்டகனுக்கு உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுத்திருப்போம். இன் டோட்டல் ஸ்டேஷன் பார்ட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் மெஷரிங் டிஸ்டன்ஸ் பை எலக்ட்ரானிக்கல், இது வந்து EDM யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்து டோட்டல் ஸ்டேஷனோட அக்யூரசி கேட்டிருக்காங்க, 1 seconds சொல்லியிருப்போம். அப்ப தெரிஞ்சாலே 1 second to 5 seconds ஆன்சர் எழுதியிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஃபீல்டு ஒர்க் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் அதை சீக்வன்ஷியல் ஆர்டர் எழுத சொல்றாங்க. இது உங்களுக்கு நான் க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருப்பேன் பட் இதே ஆர்டர்ல இருந்திருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ரன்னிங் சர்வே லைன்ஸ்ங்கிறது கடைசியா வரணும்னு தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சாலே ஆன்சர் எழுதிடலாம். ஓகேங்களா, அடுத்து கரெக்ஷன் ஆஃப் சாக், இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேஸ் லைன்ல வர்றது. ஓகேங்களா, அது செயின் சர்வேல லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வருது. ஓவர்லாப்ங்கிறது க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் உங்களுக்கு, ஓவர்லாப் ஏரியல் போட்டோகிராஃபி வச்சு மார்க் டெஸ்ட்ல நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்கு. அடுத்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் டாக்கியோமீட்டர், ஓகேங்களா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இதுவும் பாருங்க, மேக்னிபிகேஷன் ஆஃப் டெலிஸ்கோப்பின் டாக்கியோமீட்டர், இது வந்து அப்படியே டிட்டோ க்வெஸ்சன் தான் மார்க் டெஸ்ட்ல இருந்தது, 20-30 டயாமீட்டர். இது நான் கிளாஸ்லயே சொன்னேன், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், DE = KS + C ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்கியோமீட்டர்ல. ஓகேங்க, அதை வச்சு சம்மும் கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் பாருங்க, அடிஷனல் லென்ஸ் ப்ரொவைடர் என்ன டெலஸ்கோப் யூஸ்டு ஃபார் டாக்கியோமெட்ரிக் மார்க் டெஸ்ட் அப்படியே அனலாட்டிக் லென்ஸ், வேல்யூ ஆஃப் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ரிப்பீட்டு மார்க் டெஸ்ட்லயும் நாங்க கேட்டிருக்கோம் சுட் பி அனலாட்டிக் லென்ஸ் ப்ரொவைடர் 0. இது முன்னாடியும் கேட்டிருந்தாங்க 0-100, இப்போது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் மட்டும் கேட்கறாங்க. அடுத்து இந்த இன்டர்செப்ட் ஆன் வெர்டிகல் ஸ்ராஃப் இஸ் அப்சர்வ்ட் அஸ் 0.75 அப்படின்னா DE = KS + C போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு 75 meters, அதாவது கேஎஸ் மட்டும்தான் வரும், C 0, அப்போ 100 × 0.75 = 75 meters. பாருங்க, ஃபிக்ஸ்ட் ஏர் மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரியில் டிஸ்டன்ஸ் டி கால்குலேட் பண்றதுக்கு F/A = K, F+D = C, இது தெரியும். அப்ப KS+C வந்துருச்சா, இதே க்வெஸ்சன் உங்களுக்கு இதுலயும் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு யூனிட் 6 க்வெஸ்சன் பேப்பர்லயே உங்களுக்கு இருக்கும் மார்க் டெஸ்ட்ல. அடுத்து விச் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரி சர்வேயிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கேன், மார்க் டெஸ்ட்ல கேட்டிருக்கு, எல்லாம் பாருங்க ஈஸியா அடிச்சிருக்கலாம். இன்டர்செப்ட் ஆன் வெர்டிகல் ஸ்டாஃப் இஸ் அப்சர்வ்ட் அஸ் 0.55, அதே க்வெஸ்சன் டிட்டோ DE = KS+C, அந்த 0.75 = 55, அப்ப 100 × 2.5 = 55 meters. டாக்கியோமெட்ரி டெலஸ்கோப் மஸ்ட் ஹேவ் மேக்னிபிகேஷன் ஆஃப் 30 டயாமீட்டர் டு ரீட் த ஸ்டாஃப் அக்யூரேட்லி ஆர் லார்ஜ் டிஸ்டன்ஸ், கரெக்ட், போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. அடுத்து ஃபைனல் எஸ்டிமேட் யூஸ்வலி த ஃபார்முலா யூஸ் டு கால்குலேட் த வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கால்குலேஷன் வால்யூம் ஆஃப் எர்த் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ஃபார்முலா எதுனா சிம்ப்சன் ஃபார்முலா மார்க் டெஸ்ட்ல கொடுத்துருப்போம். சிம்ப்சன் ஃபார்முலா இஸ் ஆல்சோ கால்ட் பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அதனால அதான் ஆன்சர். அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து கான்டூர் கிரேடியன்ட் இஸ் அ லைன் இன் அ பிளான் ஹேவிங் கான்ஸ்டன்ட் ஸ்லோப்,
அதாவது இன்க்ளினேஷன் இல்ல ஸ்லோப்னு கொடுத்தாங்கனாலே அது கான்டூர் கிரேடியன்ட் அப்படின்னு உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், தெரிஞ்சிருந்தா போட்டிருப்பீங்க. செட்டிங் கிரேட் ஸ்டேக், இதுக்கு வந்து ஆன்சர் மோஸ்ட்லி பிஆர் கரெக்ட் சான்ஸ் இருக்கு. இது டிஎன்பிசி கீ விட்டாங்கன்னா எக்ஸாக்டா பாத்துக்கலாம். அடுத்து கான்டூர் லைன், இது வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ்னு தெரியும். அப்போ 1 and 2 தான் வந்து கரெக்ட். சேடில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அப்போ வந்து ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க பல்ல டிப்ரெஷன் பிட்வீன் சம்மிட்ஸ், அதனால அது வந்து தப்பு. ஓகேங்களா. அடுத்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிகூட்டிவ் கான்டூர், டிட்டோ க்வெஸ்சன், கான்டூர் இன்டர்வல் சூப்பரா இருக்கலாம். அடுத்து ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் வச்சு நான் கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க், அடுத்து பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க், டெம்பரரி, ஆர்பிட்ரரி, 4 பெஞ்ச் மார்க் இருக்கு அப்படின்னு. ஜிடிஎஸ் கிரேட் ட்ரிகனோமெட்ரிக்கல் சர்வே பெஞ்ச் மார்க், அது எங்க இருந்து எடுப்பாங்க, இந்தியா ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம மீன்சி லெவல்ல இருந்து சர்வே ஆஃப் இந்தியா வந்து பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா. அப்ப மும்பைல டேட்டமா வச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருக்கேன், கேள்வியா கொடுத்துருக்கேன், இதனால தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் அப்படியே கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் காலிமேஷன் ஆர்எல் ஆஃப் பிஎன் பிளஸ் பிஎஸ் கொடுத்துருப்பேன், இதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். அது அப்படியே டிக்டோவா கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் ஸ்டாஃப் ஃபீல்டு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 meterல வைக்கிறாங்க, 305 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அது மட்டும் என்னங்கிறது தெரியல. அது 305 தூக்கிட்டோன்னா ஆன்சர் வந்து 3.805. உங்களுக்கு வந்து இன்வெர்டட் ஸ்டாஃப் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.9 பிளஸ் 0.905 ஆன்சர் போட்டோம்னா ஆன்சர் 3.805, அவ்வளவுதான். இது ரெண்டையும் ஆட் பண்ணும், அதான் உங்களுக்கு டயக்ராம் என்ன போட்டு பாத்துக்கங்க. Contour lines run close together near the top of the hill represent very steep ground. Contour lines run close together மட்டும் நம்ம நார்த்வெஸ்ட்ல இருக்கும், வெரி ஸ்டீப் கிரவுண்ட் தான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் லெவல் ரீடிங், இது கிளாஸ்லயும் சொல்லிட்டேன், டெஸ்டும் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் ரீடிங்னா பிஎஸ், லாஸ்ட் லெவல் ரீடிங்னா எஃப்எஸ், முடிஞ்சு போச்சு. அடுத்து மேக்னெட்டிக் நீடில் ரிமைன் ஹரிசாண்டல் அண்ட் த டிப் இஸ் ஜீரோ, அதாவது ஈக்குவேட்டர்ல டிப் வந்து 0 degree ஈக்குவேட்டர்ல ஹரிசாண்டலா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், அதைத்தான் இங்க கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கலாம், இஸ் அட் த டேஷ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம். ஓகேங்களா. அட்வாகர் வந்து டேஷ்க்கு முன்னாடி வந்திருக்கணும். அடுத்து மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் ஏபி இஸ் 135 degree 30 minutes, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் 5 degree 15 minutes வெஸ்ட். இது எத்தனை வரை உங்களுக்கு கேட்டிருக்கேன், டிக்ளினேஷன் வந்து செம்மு கண்டிப்பா ஒரு செம்மு ரெண்டு செம்மு வரும், அதை வச்சு பாத்துக்குங்க அப்படின்னு. ஓகேங்களா. அப்போ அதை வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 130 degree 15 minutes. ஏன்னா மைனஸ் பண்ணும், ட்ரூ பேரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பேரிங் மைனஸ் டிக்ளினேஷன் வெஸ்ட்ல இருந்தா, பிளஸ் வந்து ஈஸ்ட்ல இருந்தா. பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக்கல் அட்ராக்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். லோக்கல் அட்ராக்ஷன் வந்து எத்தனை கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, கிளாஸ்லயும் நடத்தினேன். குவாட்ரண்டல் பேரிங் மறுபடியும் பாருங்க, 440 கூட சவுத் வெஸ்ட்னா 180 ஆட் பண்ணும், 220 முடிஞ்சு போச்சு. ரெடியூஸ்டு பேரிங், பேரிங் இஸ் மெஷர் ஃப்ரம், இதுவும் கேட்ட கேள்வி, நார்த் அண்ட் சவுத்னு சொல்லியிருப்பேன், இங்க வந்து நியரஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி. ஓகேங்களா, ஈஸி, 116 degree 30 minutes. டபிள்யூசிபி கொடுத்துட்டாங்க ரெண்டு, இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது பிஎஸ்சி, அதே மாதிரி 49 degree 45 minutes. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் காம்பஸ், இதுவும் டேட்டோவா கேட்ட கேள்வி, அப்படியே 2 ஆப்ஷன்ல நான் வந்து 2, 3, 4, 5 கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். இங்க அப்படியே 2, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஸ் இஸ் நாட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அட்ஜஸ்டிங் சைட் வெயிட், டிக்டோ டிக்டோ க்வெஸ்சன் எத்தனைன்னு பாருங்க. இது பிளானிங் மீட்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இது ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா 3.899 வரும், இன்டூ 100 பண்ணும்போது 389 வரும். ஓகேங்களா. மோஸ்ட்லி இதுதான் ஆன்சர் இருக்கு, சான்ஸ் இருக்கு, கீ வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து லென்த் ஆஃப் கண்டர்ஸ் செயின் 66 feet, ரிப்பீட்டிவ் க்வெஸ்சன், நம்ம கேட்டது அப்படியே கேட்டிருக்காங்க. அப்டக்கிள் ஃபார் போத் விஷன் அண்ட் செயினிங் பில்டிங், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது பாண்டு ரிவர் எல்லாமே படிச்சுக்கங்க அப்படிங்கிறது. அப்டக்கிள்ஸ் டு அலைன்மெண்ட் ஹவுஸ், இது வந்து உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டேன், அதனால தெரியலனால பரவாயில்ல, பட் ஹவுஸ் ஆன்சர். லாங் ஆப்செட் ஷார்ட் ஆப்செட் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 15 meter க்வெஸ்சனும் வந்திருக்கு. டார்கெட் மேட்ச் அப்படியே கொடுத்துருக்காங்க, நம்மளும் மேட்ச்சிட்டு வச்சிருந்தோம் இதுலயே. அப்போ 2, 3, 4 ஆன்சர். அடுத்து சப்டன்ஸ் பார்ஸ் யூஸ்டு டு மெஷர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இதுவும் டிட்டோ க்வெஸ்சன், எத்தனை க்வெஸ்சன் பாருங்க. லிமிட் ஆஃப் எரர் ஃபார் 30 meter செயின் பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஆகும், 20 meterக்கும் படிக்க சொன்னா, 30 meterக்கும் படிக்க சொன்னா, இது கேள்வியாகவும் கேட்டிருந்தேன், அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இஸ் கியூமுலேட்டிவ் எரர் இன் செயின் சர்வே, இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன், இதே க்வெஸ்சன் அப்படியே கேட்கல, பட் இது உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திருக்கோம், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இட் இஸ் நெசசரி டு டேக் இன் டாக் அண்ட் த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த் ஜியோடெட்டிக் சர்வேயிங், இதுவும் டிட்டோ க்வெஸ்சன், ஜியோடெட்டிக் பிளேன் சர்வே படிக்க சொன்னேன். கெடஸ்ட்ரியல் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன், எந்த இடத்துல பவுண்டரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் கெடஸ்ட்ரியல் சர்வேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்ப இங்க வந்து ப்ராப்பர்ட்டி லைனை டிஃபைன் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். எல்லை கோடு, எல்லை கோட்டை வரையறுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப பவுண்டரி லைன்னா என்ன, கெடஸ்ட்ரியல் சர்வே, கண்ணை மூடிட்டு போட சொல்லியிருந்தேன்.
அடுத்து டிஸ்பிளே பண்றதுக்கு ப்ரிவியூ கமாண்ட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த லொகேஷனுக்கு நகர்த்துறதுக்கு மூவ் கமாண்ட். அடுத்து கண்ட்ரோல் பி அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் கமாண்ட்னு தெரிஞ்சிருக்கும், அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து டாட்டட் லைன் ஆன் தி ஸ்கிரீன் வந்து கிரிட், அதுக்கான கமாண்ட். அடுத்து அசைன் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் மேட்ச் ப்ராப்பர். அடுத்து கமாண்ட் யூஸ் டு ஹெல்ப் த யூசர் டு டிரா ஹரிசான்டல் ஆர் வெர்டிகல் லைன் இஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோ. ரே கமாண்ட் வந்து செக்ஷன் ஆர் சாலிட் வரையறதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் மார்க் டெஸ்ட்ல, அதுல வந்து உங்களுக்கு எது வராது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அப்ப அதுல நாலு இது கொடுத்துருந்தேன், நாலு இது படிச்சிருக்கணும் நீங்க, அதை கொஸ்டினை பார்த்துட்டு படிச்சிருந்தாலே எழுதிருக்கலாம். யாரோ ஒருத்தர் கேட்டீங்க அவங்களுக்கு நான் சொன்னேன், மத்தவங்களை எப்படி படிச்சீங்கன்னு தெரியல. த்ரீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர்க்கு ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கணும். இது வந்து நான் கேட்டிருந்தேன், கொஸ்டின்ல கேட்டது ஆப்ஷன் டூ. அடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இன்க்ளூட் ஆங்கிள் இருக்கணும். இது வந்து ரேடியஸும் இது ஸ்டார்ட் பாயிண்ட் மட்டும் வச்சு நம்மளால ஒரு ஆர்க் வரைய முடியாது, ஓகேங்களா? அதனால ஒன் டு ஃபோர் தான் ஆன்சர். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் ஆட்டோ கேட், இதுக்கு வந்து ஒன் அண்ட் ஃபோர், ஓகேங்களா? சேவ்ஸ் டைம் அண்ட் மணி, கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஃபாஸ்டர். அடுத்து மாஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒன் டூ த்ரீ மானிட்டர்ல ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அடுத்து மெத்தட் இன் விச் ஸ்டோர் லைட் வித் ஆர் வித்வுட் சேஞ்சஸ் எம்ப்ளாய் டு செட் அவுட் த கர்வ் இஸ் கால்ட் ஆங்குலர். லீனியர் டேப் செயின்ல இதுக்கு ஆங்குலர் வந்து. பாயிண்ட் ஆஃப் கர்வ் ஆஃப் சிம்பிள் கர்வ் இஸ் நான் எஸ், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், நான் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்காங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தொடக்க புள்ளின்னு. அப்ப அதுலயே ஆன்சர் எழுதியிருக்கணும். க்வெஸ்சன் அப்படியே இருக்கு, ஆப்ஷனை மட்டும் வார்த்தையை மாத்திட்டாங்க. சூஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் டிராவல்ஸ் லைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். அடுத்து த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் அப்சர்விங் பேரிங்ஸ், இது வந்து டைரக்ட் மெத்தட், பேக் பேரிங், ஃபோர் பேரிங் மெத்தட். க்ளோஸ்டு டிராவல்ஸ் ஏபிசிடிஏ போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அஞ்சு இருக்கு, அஞ்சு லைன் இருந்தது அப்படின்னா பென்டகன், பென்டகனோட இன்க்ளூடட் ஆங்கிள் 540 டிகிரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஹரிசான்டல் சர்க்கிள் ஆஃப் வெர்னியர்ஸ் கிராஜுவேட்டட் குவாட்ரன்ட் புரியுது, இது வந்து வெர்டிகல் சர்க்கிள் வந்து 0 to 90, அதுதான் கரெக்ட், ஒன்லி டூ இஸ் கரெக்ட். அடுத்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தியர் லைட் இன்க்ளூட்ஸ் 2, 3, 4, செட்டிங் அப் லெவலிங் அப் எலிமினேஷன், மெஷரிங் த வெர்னியர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது இல்லைங்களா. அடுத்து தியர் லைட் இஸ் கால்ட் டிரான்சிட் தியர் லைட், இதுவும் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான். டெலஸ்கோப் வந்து ஹரிசான்டல் ஆக்சிஸ்ல வெர்டிகல் பிளேன்ல 180 டிகிரி ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் வந்து டிரான்சிட் தியர் லைட், ரொட்டேட் ஆகலைன்னா நான் டிரான்சிட். இது வந்து கொஞ்சம் கஷ்டங்க, டேஞ்சன் கிலோமீட்டர்ல இது எக்ஸாக்டா ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியல, அது செக் பண்ணிக்கலாம் சரிங்களா, டிஎன்பிசி கீ வரட்டும். அடுத்து வெரி அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ஓரியன்டேஷன் வந்து லேமன்ஸ் மெத்தட், டிட்டோ கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தோம் இல்லைங்களா. அடுத்து த்ரீ பாயிண்ட் ப்ராப்ளம்ல மெக்கானிக்கல் கிராஃபிக்கல் ட்ரையல் அண்ட் எரருக்கு செயினிங் கிடையாது, அப்ப பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்து இதுவும் பாருங்க, இது மேட்ச் த ஃபாலோயிங் நானும் கொடுத்துருந்தேன் இல்லையா, மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுங்கன்னு. அப்ப மெக்கானிக்கல் மெத்தட் வந்து உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர், கிராஃபிக்கல் மெத்தட் வந்து பெசல்ஸ் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையங்கல் ஆஃப் எரர் மெத்தட் 1, 3, 2. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு லேமன்ஸ் மெத்தட், ட்ரையங்கல் ஆஃப் எரர் மெத்தட் ரெண்டு பேர் இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன், டெஸ்ட்லயும் உங்களுக்கு கேட்டிருப்போம். அடுத்து திஸ் இஸ் குவிக் அண்ட் அக்யூரேட் மெத்தட் இன் த்ரீ பாயிண்ட் ப்ராப்ளம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், அதுவும் உங்களுக்கு க்வெஸ்சன்ல கேட்டிருந்தேன், கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன். சூஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் பிளேன் டேபிள், லெவலிங், சென்டரிங், ஓரியன்டேஷன் இல்லைங்களா. இதுவும் உங்களுக்கு அப்படியே டிட்டோ க்வெஸ்சன், இதெல்லாம் வந்து ஈஸியான க்வெஸ்சன், அல்வா சாப்பிட்ற மாதிரி க்வெஸ்சன் இல்லைங்களா. அடுத்து இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வேஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கிராஃபிக் ட்ரையங்குலேஷன், நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், பிளேன் டேபிள் சர்வே எடுத்து பாருங்க, அதுல கிராஃபிக் ட்ரையங்குலேஷன் ஒன்று இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் பிளேன் டேபிள் சர்வே த பிளம்பிங் ஃபோர்க் இஸ் யூஸ்ட் ஃபார் அக்யூரேட் சென்டரிங், சென்டரிங் மாதிரி பிளம்பிங் ஃபோர்க்கு, டிட்டோ க்வெஸ்சன். பிளேன் டேபிள் சர்வே காம்பஸ் எல்லாம் நம்ம கேட்டதை தாண்டி எதுவுமே கேட்கலீங்க, நம்ம க்வெஸ்சனுக்கு மாதிரியே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இதே உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, பிக்சிங் ஆஃப் பிளேன் டேபிள், அதுக்கப்புறம் 2, 1, 4, 5, 3 இதுக்கான ஆன்சர், லெவலிங், சென்டரிங், ஓரியன்டேஷன், அதை பண்ணோம் அப்படின்னால ஆன்சர் எழுதிடலாம். சூப்பரான க்வெஸ்சன் இதெல்லாம். Which survey is checking plotted details and can be easily done on the spot itself? Plane table survey. நம்ம இந்த question வந்து இப்படி கேட்டிருக்க மாட்டோம், அதே இடத்துல பேப்பர் வச்சு வரையிறது, ஆஃபீஸ் ஒர்க்கையும் சைட் ஒர்க்கையும் சேர்ந்து பாக்குறதுங்கிற மாதிரி question கேட்டிருப்போம். அடுத்து ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பிளேன் மைனஸ் 4 into 90, இது அப்படியே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கேட்ட question வேற. கண்டினியூஸ் பின் லைன் தட் ஷோஸ் ஃபார் மெஷர்மெண்ட் பிகின்ஸ் அண்ட் வேர் இட் எண்ட்ஸ் டைமென்ஷன் லைன், டைமென்ஷன் லைன் பத்தி நடத்திருக்கேன், தெரிஞ்சிருந்ததுன்னு ஆன்சர் எழுதியிருக்கலாம், ஈஸி. அலைன்டு சிஸ்டம் பாருங்க, அப்படியே கேட்டிருக்காங்க, பாட்டம் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டிருப்பேன், எஜ்ஜுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதாங்க, அதே க்வெஸ்சன் அப்படியே அலைன்டு சிஸ்டம்லயும், அதுக்கப்புறம் யூனிடைரக்ஷன் சிஸ்டமும் படிக்க சொல்லியிருந்தேன். அடுத்து டைகனல் ஸ்கேல் இஸ் யூஸ்ட் டு ரெப்ரசென்ட் 3 சக்சசிவ் யூனிட்ஸ், அப்படியே டிட்டோ க்வெஸ்சன், இதெல்லாம் பாத்துங்க எவ்வளவு ஈஸியானது. ஏ3 சைஸ் சீட்டோட டைமென்ஷன் என்ன,
297/420 அப்படியே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் மார்ஜின் ஃபார் ஏ டு டிராயிங் ஷீட் 20 mm இதுவும் கேட்டிருந்தேன், மார்ஜின் என்ன அப்படிங்கிறது. இது என்ன தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு, டிராயிங் தின் லைன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் திக்னஸ் பென்சில் ஷுட் பி ஷார்பன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப், இது வந்து என்னென்ன ஷேப் இருக்குன்னு நான் படிக்க சொல்லியிருந்தேன், எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காரு சிசல் எட்ஜ் கேன்சர். அடுத்து 700/1000 mm ஓடுது B1 போர்டு சைஸ், நிறைய பேர் பார்த்துட்டு B2 எழுதி இருப்பீங்க, 700/500 அது 700/1000 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதனால B1 போர்டு சைஸ். அடுத்து வாட் இஸ் த சைஸ் இன் mm ஆஃப் B1 டிராயிங் போர்டு 1000 × 700 × 25, இதெல்லாம் பாருங்க. கேட்ட க்வெஸ்சன் இது நம்மளோட மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 க்வெஸ்சன் வந்திருக்கும் போல் இருக்குங்க. 130 க்வெஸ்சன் ரிமைனிங் மட்டும்தான், 130 அட்டன் பண்ணா மீதி 70 பாதி கரெக்டான கூட 165 கரெக்ட் ஆயிருங்க, 165 மார்க் எடுத்திருக்கலாம் ஓகேங்களா, ஈஸியா 160 எடுத்திருக்கலாம் ஓகேங்களா. நிறைய பேர் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், அகாடமியில் நீங்க இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறதையே ஓகேங்களா. பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில தான் வர சான்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 220 to 240 இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. இன்னும் கமெண்ட்ல எனக்கு டீட்டெயிலா சொல்லுங்க கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம். உங்களுக்கு வந்து வலிமையேச கருவியில வந்து ஈஸியா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதுக்கெல்லாம் பாக்கலாம். Group 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும், உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் ஃபீல்ட் சர்வர் பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் கட் ஆஃப் வந்து நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க, டீட்டெயிலா உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன் சரிங்களா. அதுவரை நன்றி வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் வலிமை ஏஎஸ் அகாடமியிலிருந்து.